Hi friends, anivarukkum namaskaram. Welcome to Mannargudi Masala. இனி நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அந்த காலத்து பலகாரம் ரொம்ப உடம்புக்கு சத்தான பலகாரம் தான். இப்போ நம்ம பார்க்க போறோம் பால் கொழுக்கட்டை செய்ய போறோம். அந்த காலத்துல வந்து இத திரட்டு பாயசம்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிரலாம். அது எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பாப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஒரு புழுங்கல் அரிசி ஒரு 2 டம்ளர். நான் என்ன பண்றேன், நல்லா ஒரு 5 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 மணி நேரத்துக்கு குறையாமல் நல்லா ஊற போட்டுருங்க. அதை ஒட்ட தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். இப்போ நான் 2 டம்ளர் அப்படிங்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் நிறையா பேர் வீட்டில் இருக்கீங்க அப்படி ரொம்ப செய்யணும், ஒரு படி முக்கால் படி செய்யணும்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம், ரொம்ப கம்மியாக தண்ணி விடாமல் இப்போ நான் காட்டுற பதத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கட்டும். இந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அது எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா படற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து ஒட்டாமல் வரும் நம்ம கிண்டும்போது. அதுக்காக தான் நான் 2 டம்ளர் தான் சேர்த்துருக்கேன். இது போதும் எங்கள் வீட்டுக்கு. இதுவே மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிடுவோம். இப்போ அதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் கடாயில் வச்சு கிண்டுறா தான் கிண்டிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க, இல்லைன்னா டக்குன்னு மாவு அப்படியே அடி பிடிச்சி அடை அடையாக போயிடும். புழுக்க புழுக்க ஒரு உருண்டை உருண்டையாக வந்துடும் அது. அதனால் சிம்மு வச்சு ஒரு 10 நிமிஷம் கிண்டுங்க. கிண்டுறப்ப என்ன பக்குவத்தில் அது வரணும் அப்படின்னா, நம்ம முறுக்கு மாவு முறுக்கு புளியறதுக்கு மாவு பிணையும் இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் தளர்வாகவே இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து கிண்டியாச்சு. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே அது நமக்கு திக்காயிடும். கொஞ்சம் உருண்டை உருண்டையாக அதில் கிடக்கும். அதை நீங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி லைட்டாக ஒரு ஸ்பூன் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு பக்குவம்லாம் கிடையாது. நம்ம தர தரன்னு அப்படியே முறுக்கு மாதிரி புழிஞ்சு விட போகிறோம். அதுக்கு தான் அந்த பக்குவம். அதனால் பயப்படலாம் வேண்டியதில்லை. இப்போ நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ அது ஆறட்டும் மாவு. இப்போ வந்து நல்ல ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு சொம்பு வச்சுருக்கேன், அதாவது அது 1 லிட்டர் இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு எடுக்கும். இப்போ வந்து நான் 2 டம்ளர் அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டு கூட வேணும் அப்படின்னா நான் ஒரு 50 கிராம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் வந்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கரைச்சிட்டு மறுபடியும் வடிகட்டி இப்போ நான் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து முன்ன பின்ன தேவைப்படலாம், அதனால் ரொம்ப கரெக்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சு சேர்த்திங்கன்னா தான் நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அந்த கடலைப்பருப்பு வேகும். கடலைப்பருப்பு இல்லாமையும் செய்யலாம், சேர்த்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். அது கூடவே ஒரு முடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒட்ட பாலாக புழிஞ்சு கூட சேர்த்துக்கலாம், தேங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து இதை மூடி வைங்க, ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அது எதுக்குன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து வேகிறதுக்காக. இப்போ நம்ம மாவை வந்து ஒரு 1/2 ஸ்பூனு தண்ணி மட்டும் விட்டு நல்லா தளர பிணைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ என் கையில் நான் பிசையும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு முறுக்கச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கண்ணு உள்ளதோ இல்லை இந்த மாதிரி மோல்டாக உள்ள கண்ணு உள்ளதோ எடுத்துக்கோங்க. பல்லு பல்லாக உள்ளதோ எடுத்துக்க வேண்டாம், அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அந்த காலத்துலலாம் வந்து இதை திரட்டு பாயசம்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விடுவாங்க. அது ரொம்ப டைம் எடுக்கும். இதெல்லாம் இப்போ ஈஸி மெத்தடு. இப்போ உள்ள திரட்டு பாயசம்லாம் இப்படி தான். நீங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஒரு 10 நிமிஷம். கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அது ஒரு பாதி தான் வெந்திருக்கும், பாக்கி மீதி நம்ம வந்து புளிஞ்சு எடுக்கிறப்போ ஃபுல்லாக வெந்துடும். ஒரு உரல் ஃபுல்லாக மாவு எடுத்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் புளிஞ்சு விட்டுருங்க. புளிஞ்சு விட்டுட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் கரண்டி போடவே கூடாது, நம்மளை ஹை ஃப்ளேமில் நல்லா வச்சுக்கணும். அப்போ இதை என்ன பண்ணணும், வெந்து அப்படியே மேலே வரும். இப்போ வந்து நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா எப்படி வந்து மேலே நிற்கிது பாருங்கள், அப்படியே முறுக்கு மாதிரியே வந்து மேலே நிற்கும். அது மேலே வந்த பிறகு தான் அடுத்த ஈடு நீங்கள் புளியணும். ஒரு உரலையும் அப்படியே புளிஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாலாம் ஒன்றும் பக்குவமே கிடையாது. புளிஞ்ச கையோடு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும், ஒரு 5 செகண்டு மட்டும். ஏலக்காய் போட மறந்துட்டேன், அது இப்போ தான் சேர்த்துக்கிறேன். அது முன்னாடியே வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி தட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மூடி வச்சதும் அப்படியே மேலே வந்துடுது பாருங்கள். மறுபடியும் அடுத்த இடம் வந்து இப்போ நம்ம புளிஞ்சு விடணும். அது மேலே வந்த பிறகு தான் அடுத்த தடவை புளிஞ்சு விடணும். அவ்வளோதான். இதில் வந்து வேறு பக்குவம்லாம் ஒன்றுமே கிடையாது. உடஞ்சாலும் ஒன்றும் பண்ணாது, நல்லா தான் இருக்கும், சூப்பராக. இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரிச்சாக அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் மூடி வச்சுட்டேன். இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சோண்டு மாவு எடுத்து உருட்டி காட்டினேன். அது மாதிரி இந்த மாதிரி கூட நீ உருட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நான் உள்ளங்கையில் வச்சு இப்படி திரட்டுறேன் பாருங்கள். அதான் திரட்டு பாயசம்னு சொல்லுவாங்களே அந்த காலம். இந்த மாதிரி திரட்டி திரட்டி செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. எல்லாமே ஒன்று தான், ஷேப்பு தான் வித்தியாசம்.
கொஞ்சம் பெரிய பாலாக போட்டுறாதீங்க, உள்ளே மாவு வேகாது. இந்த மாதிரி வேணாலும் உருட்டி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு மாவு எடுத்து உங்களுக்கு உருட்டி காட்டுறேன். இப்போ அதையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே அது நமக்கு ரெடி ஆகிடும். அந்த மேலே வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், சிம்மு வச்சிடணும் மறுபடியும். அதாவது சிம்மு ஏற்றி இறக்கிட்டு இருக்கணும், ஏன்னா வெள்ளமும் அந்த மாவும் போய் அப்படியே பிடிச்சி போயிடும் அடியில். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, செம்ம மணமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னு நினச்சிங்கன்னா 4 முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து கூட அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிடணும். அது அப்படியே நல்லா ஆறணும், நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த திங்கிற சாமான்லாம் அந்த மழை நேரத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அரிசி வெள்ளம் ரெண்டும் தான் கலந்துருக்கு. நான் உருட்டி போட்டதெல்லாம் கிடக்கு பாருங்கள், கடலைப்பருப்பு முழுசு முழுசாக கிடக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.